فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாபியங்களில் மூத்த தாபியங்களால் ஒருவரான ஹரிம் இப்னு ஹையான் என்பவர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து, ஆனால் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததின் காரணமாக இவர்கள் தாபியினாக ஆகிறார்கள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாரினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஜஹ்ரா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். தாபியன்களில் ஒரு 8 பேர்களை இந்த உலகத்தை ஒட்டாமல், உலகத்தின் பக்கம் ஓடாமல் வாழ்ந்த 8 பேர்களை சொல்வார்கள். அந்த 8 பேர்களில் இந்த ஹரிம் இப்னு ஹையான் என்பவர்கள் ஒருவர். ஹரிம் என்று இவர்கள், ஹரிம் என்றால் வயதானவர் என்ற அர்த்தம், இன்னொரு அர்த்தம் முன்பற்கள் உள்ளவர் என்று ஒரு பொருள். ஏன் இவருக்கு இப்படி பெயர் வந்தது என்றால், தாயின் கர்ப்பத்தில் இவர்கள் 2 ஆண்டு காலம் இவர்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததுக்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்குது. முக்கியமான இமாம்கள் எல்லாம் இந்த மாதிரி 2 வருடம் கர்ப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலாம் வயிற்று கிழித்து எடுக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. ஆக இவர்கள் பிறக்கும் பொழுது முன்பற்களுடன் இவர்கள் பிறந்ததின் காரணமாக முன்பற்கள் உள்ளவர் என்ற அடையாளப்படி ஹரீம் என்ற பெயர் இவர்களுக்கு வந்தது என்று விளக்கம் எழுதுவார். இப்படி இவர்கள் ஹதீஸை யாரிடம் இவர்கள் கற்றார்கள் என்றால், உமர் அலி அல்லாஹ் தாலான் அவரிடத்தில் ஹதீஸ் கற்றிருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்கள் நீதம், வீரம் இதுல தான் நாம அறிந்தோம். ஆனால் ஹதீஸ் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் உமர் இப்னு கத்தாப் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கோணத்திலே நமக்கு புரிய முடிகின்றது. நாம் ஏற்கனவே இந்த தாபியன்களின் வரலாறில் சையீது தாபியின் என்று ஹசன் பசரி அவர்களை பற்றி நம்ம முந்தி பேசியிருக்கிறோம். உலகத்தை ஒட்டாத துறவு போன்ற நிலையில் வாழ்ந்தவர்கள், மாபெரும் கல்வி கடல் என்று நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹரீம் இப்னு ஹையான் அவருடைய மாணவர் என்றால் பார்த்துக்கிடுங்க. அந்த ஹசன் பசரி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஒட்டாமல் வாழ்வதற்கான வித்தை விதைத்தவர்கள் இவர்கள் தான். அந்த அளவிற்கு இவர்கள் உலகத்தோட ஒட்டு போகாம உலகத்திலிருந்து விலகியே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா உலகத்தெல்லாம் இருந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார்கள். சில இடங்களுக்கு அதிகாரியாகவும் இவர்களை நியமித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பணியாக உமர் ரலியல்லாஹு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே தாபியன்களுடைய வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கிறோம். உவைசுல் கர்னி ரஹமத்துல்லா அலி அவர்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹை பார்க்காமலேயே அவர்கள் இருந்ததின் காரணமாக அவர்கள் ரசூலுல்லாஹின் மீது பேரன்பு கொண்ட காதலராக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இப்படி ஒருவர் இருக்கின்றார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹுக்கு சொல்ற அளவுக்கு உவைசுல் கர்னி சிறந்து விளங்கியிருக்கிறார் என்றால், அப்ப உவைசுல் கர்னியினுடைய தரஜா அந்தஸ்து எப்படி என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களையும் பார்த்து, அலி அலி அல்லாஹு தஆலாவையும் பார்த்து சொன்னாங்க, அவர்களை சந்தித்தால் என்னுடைய சலாத்தையும் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காகவும் இந்த உம்மத்திற்காகவும் துவா செய்ய சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைசுல் கர்னியை பார்த்து, உமர் அலி அல்லாஹு தஆலாவும் அலி அலி அல்லாஹு தஆலா இவங்க சிறப்பு எப்படி அவங்கள்ட சொல்றாங்க, உங்களுக்காண்டி துவா வேண்டிக்கிடுங்க. அப்ப உவைசுல் கர்னி எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல உயர்ந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டும். தாயை பராமரிப்பதன் காரணமாக ரசூலை சந்திக்க முடியாத ஒரு
சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த உவேசல் கர்ணியை சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி இவர்கள் இந்த ஹரிம் இப்னு ஹையான் அவர்கள் திமிஸ்கு போறாங்க உவேசல் கர்ணியை சந்திப்பதற்காக. உவேசல் கர்ணியை சந்திச்சவங்க உமர் அலி அல்லா தலானு அலி அலி அல்லா தலானு சஹாபிகள்ல தாபியன்கள் சந்திச்சது இவங்க மட்டும்தான். இவங்கள் பல நாள் பயணத்தை ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய அந்த மனிதரை தேடி போறாங்க. அப்ப அந்த பல இடங்கள்ல விசாரிச்சு அவர்கள் என்ன செய்யறாங்க, யூப்ரட்டிஸ் நதிக்கரை பக்கத்துல உவேசல் கர்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களை போய் சந்தித்து பார்த்து சலாம் சொல்லி நலன் விசாரிக்கிறாங்க. பரஸ்பரம் நலன் விசாரித்து விட்டு அவர்களிடம் இவர்கள் கேட்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. சாதாரணமா உலக மக்கள்ல பல பல விஷயங்கள் உலக சூழ்நிலைகளை பத்தி பேசுவோம், ஆனா சஹாபிகள் தாபியங்கள்னா எங்க போனாலும் ஹதீஸ கேட்கறதுக்கு தான் நிற்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஹதீஸ்களின் மீது உண்டான பேராவல் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. அப்ப உவேசல் கர்ணி அவர்கள் சொல்லுவாங்க, அந்த வாசல நான் திறக்க விரும்பல. இப்ப உங்களுக்கு ஹதீஸ் சொல்லி தருவேன், அப்ப இது மக்களுக்கு தெரிய வரும், மக்கள் கூட்டம் வரும், நான் வந்து கூட்டத்தை விட்டும் தனித்து வாழ விரும்புறேன், யாருடையும் என்ன செய்யல பேசாம நான் தனியவே இருக்க விரும்புறேன், எனவே என்கிட்ட ஹதீஸ் கேட்காதே. அவங்களுடைய ஒரு தனிமையின் மீது உண்டான ஒரு நாட்டம். அதுக்கப்புறம் இதே மாதிரி குரானுடைய ஹதீஸ குரானை பத்தி கேட்கறாங்க, அப்பளும் அதைத்தான் சொல்கிறார். அப்பளும் அதை சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்யறாங்க, இருவரும் விடைபட்டு விடுறார்கள். அப்ப உவேசல் கர்ணி அல்லாஹு தஆலான்னு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தனிமையாகவே இருந்து அல்லாவை வணங்கி தனிமையிலேயே அவங்களுடைய நாட்களை கழிக்கிறாங்க. உலகத்தையும் இந்த சாவியாவது உலகத்தினுடைய ஆடம்பரத்தை விரும்பாம வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனா உவேசல் கர்ணி யாரையும் சந்திக்காம தனிய போய் உட்கார்ந்தது கிடைக்கிறத சாப்பிடுறது அந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் உண்மையான ஆன்மீகத்தை அடைஞ்சவங்க அப்படித்தான். உமர் அலி அல்லாஹு தஆலா அனுஹு தான் இவங்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா, உமர் அலி அல்லாஹு தஆலா அனுஹு எப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்கிறத பார்க்கணும். ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க, ஒட்டு போட்ட சொட்டையோதான் இவங்களுக்கு அந்த பற்றற்ற தன்மை வந்தது. இவங்க போதிச்சதுதான் ஹசன் பசரிக்கு அந்த பற்றற்ற தன்மை. உலகத்தினுடைய உலகம் உலகத்தை நீங்கள் துரத்த துரத்த உலகம் உங்களிடம் ஒட்டாது. உலகத்தை விட்டு நீங்கள் ஓட ஓட உலகம் உங்களை துரத்தும். இதுதான் உண்மை. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்தை ஒட்டாம ஓடுறாங்க, ஆனா நாடு நாடா புடிச்சு கனிமத் பொருட்கள் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால கொட்டி குமிக்கப்படு பொண்ணும் பொருளும் குமிச்சு கிடக்குது. அதை விட்டு ஓடுறாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா அனுஹு, ஆனா செல்வம் வந்து என்ன செய்யுது, குமியுது. அப்படித்தான் இயற்கை, அதுதான் இஸ்லாமிய தத்துவம், அதுதான். அப்படிப்பட்ட வாழ்ந்த இந்த ஹரிம் இப்னு ஹையான் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறார்கள், அவர்கள் வஃபாத்தான பின்பு ஹசன் பஸ்ரி அலி அல்லாஹு தஆலா அனுஹு தான் இதை எழுதுறாங்க. ஆதாரமான எல்லா ஆதாரமான சரித்திர குறிப்பிலையும் இப்ப சொல்ல போறக்கூடிய அந்த பதிவு இருக்கு. கடுமையான கோடை காலம், அவர்களுக்காக கபரை தோண்டி அவர்களை அடக்கி முடித்தவுடன் ஒரு மேகம் ஒன்று வந்தது. ஹசன் பஸ்ரி அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரி அந்த கபர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மேகம் நெருங்கி வந்து அந்த கபருக்கு மட்டும் மழை பெய்தது. கபருல மழை பெய்தவுடன் உடனே புல்லும் முளைத்தது. இத கண்கூடாக அங்க இருக்கக்கூடிய அடக்கிறவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. பல சரித்திர குறிப்பிலையும் ஆதாரபூர்வமான இந்த பதிவு இருக்கு. இப்ப அல்லாஹ் ஜல்ல சானவத்தாலாவை யார் நெருங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தாலா நாம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதை விடவும் நாம் ஒரு ஜான் நெருங்கினால் அவன் 70 மடங்கு நம்மை நோக்கி நெருங்கி வருகிறான். நாம் அவனுக்காக பிரியப்பட்ட ஒன்றை செய்யும் பொழுது அவன் மக்களை எல்லாம் அந்த மனிதரின் மீது பிரியம் வைக்க சொல்லிடுறான். அல்லாஹ் பிரியத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். வலிமார்களை எல்லாம் நேசிப்பதற்கு காரணம் என்ன, அவர்கள் அல்லாஹ்வை விரும்புறாங்க. அதனால் மக்கள் உள்ளத்தில அந்த மனிதரின் மீது பிரியத்தை அல்லாஹ் போட்டு விடுகின்றான்.
இதுதான் வலிமார்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் உண்டான ஒரு கருத்து. அல்லாஹ்வை நேசிக்கும் பொழுது மக்களை அந்த மனிதரின் மீது மலக்களிடம் சொல்வான், நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று. அப்படி உலகத்தை ஒட்டாமல் வாழ்ந்த அவருக்கு அல்லாஹ் ஜல்லசா கபரை அடக்கி முடிச்சோட நாம தண்ணியை தொழிச்சு நாம என்ன சொல்லுவோம், யாத்தம் சொல்லுமத்து என்று ஓது, தண்ணி தொழிப்போமா இல்லையா? அந்த தண்ணியை அங்க அல்லாம் தொழிக்கின்றார். தொழித்து கபரிலே அந்த கடும் கோடையிலே புல்லும் முளைக்கிறதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாவிற்காக வேண்டி நாம் எதை அர்ப்பணிக்கின்றோமோ அதற்கு எல்லா பகரங்களையும் சிறந்த பகரமாக அல்ல மறுமையை நமக்கு ஆக்கி எடுக்கின்றான். அதுதான் நீடித்ததும் நிரந்தரமாகவும் இருக்கின்றது என்பதை வல் ஆஹிரத்து ஹைரும் வா அபுகா, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், அதுதான் நீடித்தது என்று சொல்கின்றான். அப்ப நீடித்ததும் நிரந்தரமாக உள்ளதற்காக வேண்டியும் இந்த குறைந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தியவர்கள் தான் சஹாபிகள் தாபியங்களுடைய வரலாறுலாம் அதுதான் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை உயர்ந்த சோதனத்தில் அல்லாஹ் குளியமர்த்தி செய்வானாக, அவருடைய எளிமையிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருதல் புரிவானாக. வாஹி தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும்.